சென்னை அம்பத்தூரில் வீடு முழுவதும் வைக்கப்பட்டிருக்கும் கொலுபொம்மைகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. பக்தி உலகம் பூமியும் சொர்க்கமும் எனும் தலைப்பில் வைக்கப்பட்டிருக்கும் கொலு கண்காட்சி குறித்து நமது செய்தியாளர் சுஷ்மா சுரேஷ் அளித்த கூடுதல் தகவல்களை சற்று விரிவாக பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சுஷ்மா சுரேஷ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய அம்பத்தூர் அப்படின்ற பகுதியில் தான் இருக்கோம். நவராத்திரி அப்படின்னா கொலு வீட்டில் வைக்கிறது வழக்கம். இப்போது இங்கே நம்ம இருக்கிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா வீடையே மொத்த கொலுவாகவே மாற்றிருக்காங்க. சரி, வாங்க, இதில் என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க, போய் பார்க்கலாம் வாங்க. இருபது வருஷமாக தீமேட்டிக் குழு வைக்கிறோம். இந்த வருஷம் வந்து பக்தி உலகம், பூமியும் சொர்க்கமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 18 தீம் வச்சுருக்கோம். அண்ட் 3 தலங்களில் 8 ரூமில் வச்சுருக்கோம் குழு. பக்கத்துலேயே வந்து திருவண்ணாமலை இருக்குது, அதுக்கு கீழே வந்து சிதம்பரம் கோவில் நாட்டியான்னு சொல்லி இருக்கிற மாதிரியும் பார்த்தசாரதி கோவில் வச்சுருக்கோம். அந்தந்த கோவிலுக்கு உண்டான பேக்ட்ராப்பும் வரைஞ்சி அதை வச்சுருப்போம். ஸோ தட் அது இன்னும் கொஞ்சம் விஷுவலாக இருக்கிறப்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்கிறதுக்காக. சரி, இப்போது என்னென்னா, இப்போது நீங்கள் இவ்வளோ கோவில் வச்சுருக்கீங்க, இந்த பேக்ட்ராப் எல்லாமே சரியாக செட் பண்ணுறதே பெரிய விஷயம் இல்லையா? அது எப்படி செட் பண்ணீங்க? இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஃப்ரேம் போட்டுட்டு பின்னாடி சார்ட்டை வந்து அதில் பின் பண்ணி விட்டுருவோம். அதற்கேற்ற மாதிரி அந்த பாக்ஸ் சைஸை செலக்ட் பண்ணி எப்பயுமே ஸ்டாண்டர்டாக வச்சுருப்போம். ஸோ தட் ஒரு மேக் ஷிஃப்ட் டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ வருஷம் அந்த இடத்த அதுக்கேற்ற மாதிரி மாற்றிருப்போம். அது மட்டும் இல்லை, இங்கே ஃபுல்லாக வந்துட்டு சயின்ஸ் சம்மந்தமாகவும் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஆமாம், இது ஏன் இது கொலுக்குள்ளே வந்துச்சு? அதே தான். ஸோ முதல்ல கோவில்கள் பார்த்தோம் இல்லையா, அடுத்தது கோவில்களில் போய் எந்த சாமியை வேண்டுமோ, நவராத்திரி சமயத்தில் துர்கா லட்சுமி சரஸ்வதி தான் மெயின் பிரதான தெய்வங்களே. ஸோ ஃபஸ்ட்டு சரஸ்வதி வச்சுருக்கோம். ஒன்று வந்து சிலை, இன்னொன்று வந்து கையிலேயே பண்ணினது, இந்த வீணை பண்ணது. அப்புறம் அங்கே புக்ஸ் மாதிரி வச்சுருக்கோம் பாருங்கள், வால்மீகி ராமாயணம், திருப்புகழ். ஆக்சுவலாக அது புக்கு கிடையாது, புக்கோட அட்டைப்படத்தை வந்து பிரிண்ட் எடுத்து கார்ட்போர்டில் ஒட்டி புக்கு மாதிரி இப்போது ஒரு தீமுக்கு போன வருஷம் பண்ணது, அது இந்த வருஷம் வந்து கல்விக்காக அதை வச்சுருக்கோம். அண்ட் எப்பயுமே எங்கள் வீட்டில் வந்து கொலு வந்து ஒரு ஃபியூஷன் மாதிரி, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் இருக்கும், ப்ளஸ் வர பசங்களுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு எஜுகேஷன் அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பாடங்களின் முக்கியமான கல்வி தந்தைகள். ஃபார் எக்ஸாம்பிள், நியூட்டன் தலையில் ஒரு ஆப்பிள் விழுந்தப்போ அவர் வந்து ஒரு அந்த நியூட்டன்ஸ் லா கண்டுபிடிச்சார். ஸோ அதுதான் அதோட ஃபாதர் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஆக்கிச்சவர். அது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஃபாதர் இருக்காங்க. பயாலஜி வந்து சார்ல்ஸ் டார்வின்ங்கிறவர் தான் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் கண்டுபிடிச்சார். அதுமாதிரி தமிழ், அது மாதிரி இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா வால்மீகி தான் வந்து இந்தியன் லிட்ரேச்சரோட தந்தை. ஸோ அவர் அந்த புற்றுலேருந்து இதுவாகும் இல்லையா, அந்த ராமாயணம் போது எழுதுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி அதையும் வச்சுருக்கோம். ஆமாம், அந்த இடத்துல வந்து இந்த வருஷம் எப்பயுமே ஒரு எங்கள் குழுவில் கரண்ட் ட்ரெண்டிங் டாபிக் வைக்கிறது ஒரு வழக்கம். போன வருஷம் வந்து சந்திராயன் வச்சுருந்தோம், அது ஆமாம், அதுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வன் வச்சுருந்தோம். இந்த வருஷம் ராமாயணம், ராம் மந்திர், அயோத்தி கோவில்னால ராம்லல்லாவும் அயோத்தி கோவிலும் கார்ட்போர்டில் பண்ணி வச்சுருக்கோம். அயோத்தியை சுற்றி ராமாயணத்தோட கதை, ராமரோட பிறப்பிலேருந்து பட்டாபிஷேகம் வரைக்கும் வரிசையாக வச்சுருக்கோம். வெளியில் பக்தி தான் எங்கள் மெயின் தீமுங்கிறதுனால நவவித பக்தினா என்ன, அது ராமர் என்ன சொல்லியிருக்காரு, யார் யார் வந்து எக்ஸாம்பிள் ஃப்ரம் ராமாயணம்ங்கிறதையும் சுற்றி வச்சுருக்கோம். இங்கே வந்து கிருஷ்ணலீலை, கிருஷ்ணர் பிறப்பிலேருந்து அவரோட ராசலீலை வரைக்கும் அப்படியே பொம்மைகளை அழகுப்படுத்தி ஒரு லான் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ஃபவுண்டன் வச்சுருக்கோம். பின்னாடி வந்து ஒரு நதிக்கரையில் கிருஷ்ணர் அந்த பண்ணுற லீலைகள் அங்கேயும் காட்சிப்படுத்தியிருக்கோம். இந்த இடத்தையே வந்து ஒரு நந்தவனம் மாதிரி உருவாக்கியிருக்கோம். 7 படிக்கட்டு, 5 செட் ஆஃப் 7 படிக்கட்டு, இது ஒரு கொலு படி இல்லை, 5 படி இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 20 அடிக்கு விரிஞ்சிருக்கு. அதுலேயும் பார்த்திங்கன்னா மேலே வந்து நல்ல பெரிய பெரிய பொம்மைகள், 3.5 அடி கிட்ட இருக்கிற முருகர்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் குலதெய்வம் வந்து முருகன் தான். அதனால தான் படியில் படி முருகன் நிறையா இருப்பாங்க எங்கள் வீட்டில். அண்ட் ஒவ்வொரு பொம்மையுமே வந்து அதுக்கு உண்டான தாத்பரியம் இருக்குது. மேலே வந்து தெய்வங்கள் எடுக்கணும், அதுக்கப்புறம் அவதாரங்கள் வரும், அப்புறம் மகான்கள், முனிவர்கள், அதுக்கப்புறம் மனிதர்கள், விலங்குகள், அந்த வரிசையில் தான் வச்சுருக்கோம். அண்ட் ஒவ்வொன்றுத்துக்குமே ஆர்டர் இருக்குது. தசாவதாரம்க்கு ஆர்டர் இருக்குது, அறுபடை வீடுக்கு ஆர்டர் இருக்குது, சிவனுக்கு இடது பக்கம் பார்வதி வைக்கணும், அந்த மாதிரி ஒவ்வொரு இதையுமே வந்து நுணுக்கத்தையும் பார்த்து வச்சுருக்கோம்.